ஐபிசி தமிழா டொரண்டோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி ஒன்பது மறந்துடாது குமார யோகேசுனவர்களை தான் இன்றைய நாளில் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இந்த மண்ணிலை ஆற்ற வேண்டிய பணிகள் என்பது அதிகமாக இருக்கிறது யுத்தம் ஓய்ந்ததுக்கு பிறகு இந்த இள இளையவர்கள் அது குறிப்பாக சிறுவர்கள் இன்றைய சிறுவர்கள் தான் நாளை உலகத்தை ஆள போகிறவர்கள் அவர்களுடைய எழுச்சியான அவர்களுடைய சமூக பாங்கான சிந்தனைகளுக்கு என்பது அவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் விதைக்கப்பட வேண்டும் அதை தாண்டி இன்றைக்கெல்லாம் அதிகமானவர்கள் உளநலம் பாதிப்பு உளநலம் பாதிப்பு இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவற்றுக்கான ஆற்றுப்படுதல் என்பதும் இந்த சமூகத்திலே தேவையாக இருக்கிறது கலையின் மூலமாக இவற்றை செய்ய முடியுமா அல்லது யோகாசனம் மூலமாக இவற்றை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம் ரொம்ப வணக்கம் வணக்கம் முதலிலே ஆரம்பத்தில் நீங்கள் இந்த கலைப்பயணமாக இருக்கட்டும் அல்லது இந்த சமூக பாங்கான சிந்தனைகளாக இருக்கும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப் பகுதியிலே இவை சம்மந்தப்பட்டக்கூடிய சிந்தனை ஒன்று ஏற்பட்டு விட்டது எப்படி இந்த சிந்தனை வந்தது அது குறிப்பாக நல்ல கேள்வி என்னுடைய சிறு வயசுலே நான் என்னுடைய அம்மா அப்பாகை இளந்து விட்டேன் அதாவது தொண்ணூற்றி ஆறு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வென்னிக்கு சென்றோம் பல பலதாண்டங்களிடம் அப்போ அங்கே செல்கின்ற பொழுது அம்மா அப்பா விளந்து நான் மூன்று சகோதரிகளோடு வன்னிக்குள்ளே சென்றேன் இவ்வளோ அம்மா அப்பா விளக்குற போது இத்தனை வயசு எனக்கு பத்து வயசு அம்மா அம்மா விளக்கிற போது மூன்று வயசு அப்பா வளர்க்கிற போது பத்து வயசு அதன் பின்பு ஒரு வன்னிக்குள்ளே நான் சிறுவனாக பொழுது சரியான ஒரு மன உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா அப்பா ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் பெரிய ஒரு இழப்பு அப்போ அந்த வகையில் நான் ஒரு சரியான மன ரீதியான தாக்கங்களை உணர்ந்து வாழ்ந்த காலம் அந்த நேரத்தில் தான் இந்த நாடகம் ஆற்றுகை என்பது எனக்கு ஒரு அந்த வயசுலேயே எனக்கு ஒரு சின்ன ஒரு விருப்பம் நான் பாடசாலை காலங்களில் கூட சின்ன ட்ராமாக்கள் செய்கிறது முதல் முதல் நான் செய்த ஒரு சிலை நாடகம் உண்டு அதில் அதில் எனக்கு கிடைச்ச அந்த ஆடியன்ஸ் கிடைச்ச கைதட்டல் அப்போ அதிலேருந்து எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இது செய்ய வேணுமென்னு சொல்லி வெந்நிக்குள்ளே போயும் நாங்கள் நிறைய பிரச்சனைகளோடு சம்மந்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே நான் ஒரு அங்கே இருந்த நாடகக் குழுக்களோடு இணைந்து இந்த நாடகங்களை வயசுலேருந்தே நான் ஆரம்பித்து விட்டேன் அந்த நேரத்திலிருந்து சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் அப்படியான சில விஷயங்களை எடுத்து சொல்கின்ற நாடகங்கள் அப்படியான நாடகங்களை நான் செய்து வந்தது உண்டு நீங்கள் சொன்னீங்க வந்து ஆரம்பத்தில் உங்களுடைய தாய் தந்தை எல்லாம் வந்து குறைந்த வயதில் இழந்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இந்த கலை மீதான ஈர்ப்பு வருவது அல்லது ஏதாவது ஒன்று எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றை தேடிக்கொள்ளப்படும் அது நியாயமாக தருது அப்படி இருக்கிற போது அந்த குறைந்த வயதிலே இந்த சமூகம் உங்களை தட்டி கொடுத்தால் நீங்கள் நாடகம் ஜெர்வது இவன் அவர் சின்னப்படி இதில் வந்து சும்மா தேவையில்லாத பார்க்கணும் அப்படி சொல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து அல்லது உங்களுக்கு தம்பி வாங்க இதில் நாடகம் ஒன்றுக்கு செய்யுங்கன்னு சொல்லி சமூகம் என்ன செய்ச்சுது உண்மையிலே அது செடியான ஒரு அதாவது உடனடியாக யாருமே என்னை எடுக்கவில்லை நாடகத்துக்கு எனக்கு நாடகம் நடிக்க வேணும் சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்குகளில் நான் பங்கு பெற்ற வேணும் ஒரு ஒரு இசை இசைக்குழுவை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு பாடகனாக இசை அறிவிப்பாளராக வர வேணும் அப்படியான ஆசைகள் எனக்குள்ளே நிறைய இருந்தபடியாக அந்த ஆசைதான் என்னுடைய ஒரு கலைஞன் ஆக்கியது என்னென்றால் முதல் முதலில் நான் மறக்க முடியாது அதாவது மகேந்திரம் அண்ணான்னு சொல்லி ஒரு இசையமைப்பாளர் வென்னியில் இருந்தார் அவர் ஒட்டி சுட்டான் என்ற இடத்துல இருந்தேன் அவர்தான் நான் தொடர்ச்சியாக கேட்கின்ற பொழுது அவர் கடைசியாக என்னை பாசரி பிரச்சனையில் நான் உன்ன கொண்டே ஒரு கலை மன்றத்தோடு இணைத்து வருகிறேன் என்று முதல் முதலிலே என்னை ஒரு நாடக குழுவோடு என்னை இணைத்தார் அதுதான் அந்த முதலாவது நாடகம் அதாவது வென்னியிலே நாடகங்களை பழக்கிய செல்ல குட்டியப்பான்னு நீங்கள் கேள்விப்பட்ட முள்ள முள்ளிய வளையிலே அவர் இருக்கிறார் புதுவை அன்பன் என்று சொல்லப்படுகிறார் புத்தூரில் இருக்கின்றார் செல்வம் ஆசிரியர் இவர்கள் தான் என்னுடைய ஆரம்ப கட்டத்தினுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஊடாக நான் என்னுடைய அந்த கலையை வளர்த்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் அந்த கலையின் ஊடாக புலம்பெயர்ந்து நான் செல்கின்ற ஒரு வாய்ப்பு புலம்பெயர்ந்த உறவுகள் மத்தியிலேயே ஒரு நாடக ஆட்சியை செய்வது கூட எனக்கு ஒரு களம் கிடைத்தது உண்மையிலே நான் குறிப்பிட்டது போன்று என்னுடைய அப்பா இலக்கு அப்பாவை நான் இழக்கின்ற பொழுது பத்து வயசா நான் அவர் சொல்லுவார் ரெண்டு பெண் சகோதரர்கள் இருக்கிறார்கள் நீ கல்யாணம் செய்யக்கூடாது அவர்களை பார்த்து அவர்களுடைய பொறுப்பை ஏற்றுத்தான் நீ கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மைண்டிலே பதிவாகி இருந்தது நான் என்ன செய்ய போ எப்படி செய்ய போகிறேன் இவர்களை எப்படி நான் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என்னுடைய மனசிலே இருந்தது அப்போ நான் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் என்னுடைய வாழ்வை விட்டு இவர்களை நான் எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமென்ற எண்ணம் மட்டுமே என்னுடைய மைண்ட் என்னுடைய மைண்டில் இருந்தது அவர் புலம் செல்கின்ற பொழுது எனக்கு அங்கே ஒரு சிறிய பணம் நகைகள் அப்படி அந்த மக்கள் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் எனக்கு தந்தார்கள் அதை அப்படியே கொண்டு வந்து என்னுடைய தங்கை தங்கையாரை நான் திருமணம் செய்து வைச்சேன் அவர் இப்பொழுது ரெண்டு பிள்ளைகளோடு நன்றாக இருக்கிறார் நானும் திருமணமாகி எனக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது என்னுடைய மனைவி புனிதா ரெண்டு பிள்ளைகள் மகளினி என்று ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர் சகோதரிக்கும் ஒரு சகோதரியை நாங்கள் வன்னியிலே இழந்து விட்டோம் செல் அடுத்த வருஷாக வளர்த்து விட்டோம் இப்ப ஏற்கனவே துன்பம் என்று வருகிற போ வருகிறவர்களுக்குத்தான் இன்னும் அதிகமாக துன்பங்கள் தலைக்கு மேலே வந்துவிடுவோம் என்று சொல்வார்கள் பெற்றோர் இழந்ததுக்கு பிறகு உறவுகளை முழக்க வேண்டிய ஒரு நிலை என்பது வந்தது அதுக்கு பிறகு எல்லது இப்போ நீங்கள் சொன்னீர்கள் இந்த நாடகத்துறைய மீதான ஆர்வம் என்பது உங்களை உளவு தூரம் கொண்டு வந்து விட்டிருக்கிறது அஹ் புலமைய சென்று ஆற்றுகைகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்றி கொடுத்திருக்கிறது என்று அஹ் இந்த நாடகத்துறை சார்ந்து வேறு என்னென்ன துறைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் நான் சிறுவனாக இருந்து நான் பயணித்து இந்த நாடகத்தினூடாக என்னை நான் வளர்த்து கொண்ட விதத்தை நான் முற்றுமுழுதாக அறிந்தேன் இப்போ என்னோடு ஒன்றாக இருந்த சிறுவர்கள் வளர்ந்த அவர்கள் போதை கடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை துளைத்திருக்கிறார்கள் அவர்கள் இழந்து அவர்கள் தங்கள் உயிரை கூட மாய்த்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான நெருக்கடியான வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் போன பாதை என்பது ஒரு சரியான பாதை என்று எனக்கு அதை தெரிஞ்சபடியாக நான் இப்பொழுது அதாவது வென்னியினுடைய வென்னியின் கடைசி இறுதிப்போருக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லாரும் முகாம்களுக்கு சென்றோம் அங்கும் சென்று நான் என்னுடைய கலையை விடவில்லை தொடர்ச்சியாக நான் அந்த அதாவது ஒரு விழிப்புணர்வு அதுக்கு அதுக்கு பிறகு தான் இன்னும் இன்னும் ஒரு படி என்னை உயர்த்தியது ஏன்னென்று சொன்னால் ஒரு மனிதன் எப்போவுமே ஒரு இழப்பு என்பது எங்களை மிகவும் மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அதாவது அதை அதை விட ஒரு உயிரிழப்பு என்பது எங்களுடைய மனநிலையே மாற்றும் அந்த அந்த வகையிலே அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்க வேண்டும் அவர்களுடைய மனங்களிலே ஒரு நம்பிக்கை உருவாக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது அதற்கு எனக்கு பலமாக இருந்தார்கள் அதாவது என்ன வந்து இன்று கொழும்பில் இருக்கிற பிரபலமான ஒரு நாடக நடிகை என்று சொல்லலாம் அதாவது சகோதர மொழியிலே அவர் நடித்திருக்கிறார்கள் அனோஜா வீரசிங் என்று சொல்றது கிட்டத்தட்ட இலங்கையில நூறு திரைப்படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறான் அவாவோடு என்னை கொண்ட இணைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே அபினா அகாடமி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய அகாடமி வச்சு குழம்புல செய்கிறாங்க அதில் நான் படித்தேன் ஒரு வருடம் படித்தேன் அதற்கு எனக்கு வேறு சில என்ஜிஓக்கள் எனக்காக காசு கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட அதில் படிக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு பதினையாயிரம் ரூபா கிட்ட காசு கட்டணும் அதை வேறு என்ஜிஓக்கள் எனக்கு காசு கட்டி நான் அதில் யோகாசனம் ட்ராமா சம்பந்தமானது பிரிட்டிக்கல் சம்மந்தமான எங்களுடைய மெடிடேஷன் இப்படியான பல விதமான படிப்புகளை அங்கே நான் படித்தேன் இப்ப தனியை படிப்பது மட்டும் முக்கியம் கிடையாது நாங்கள் மட்டும் படிச்சுட்டு போனால் இந்த சமூகம் இன்றைக்குமே மேலிருந்து வர முடியாது அந்த கற்றிருக்கிறீர்கள் கற்றதுக்கு பிறகு இன்று வரை அந்த நீங்கள் கற்றிடக்கூடிய விஷயங்கள் எப்படி பிரயோகப்படுத்தப்படுகிறது பயனுள்ளதாக இருக்குது நிச்சயமாக நிச்சயமா அதான் அதை படித்து விட்டு அதன் அதை நான் தற்பொழுது அதுக்கு பிறகு அந்த அகடமியிலேயே ஒரு மூன்று வருடம் வேலை செய்தேன் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊதியம் தந்தேன் அங்கே அந்த அகாடமிலேயே வேலை செய்த பின்பு நான் முல்லைத்தீவிலே வந்து அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இப்படியாவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அதாவது எல்லாருடைய அட்டிடியூட்டும் மிக மோசமான ஒரு மாறி கொண்டிருக்கிறது தங்களை தாங்களே தக்க வைத்து கொள்ள இயலாத ஒரு மனநிலைகள் அப்படியான நிலையில அவர்களினுடைய சிந்தனையிலே நல்ல மாற்றங்களை வேண்டும் இதை மாற்றங்களை உருவாக்குவது என்றுட்டு இப்போ நான் நான் முதலிலே மாற்றம் உருவாக்க போறோன்னா நான் சுத்தமானவனாக இருக்க தகுதியானவன் தகுதியானவனாக இருக்க நான் நான் தகுதியற்றவனாயிருந்தவொன்று இந்த சமுதாயத்திலே எதையும் சொல்ல முடியாது அதை ஏற்க மாட்டாங்க அதுதான் கூடுதலாக நடக்கிறது அதலான் மாற்றங்கள் இன்று வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது இப்போ முதலிலே நான் என்னை தயார்படுத்தினேன் அதாவது அதற்கு நான் ஒரு நல்ல ஒரு அதாவது இந்த இழப்புகளை சந்தித்திருக்கிறேன் இப்படியான பிரச்சனை அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லி ஒரு மெடிடேஷன் அதாவது படித்தேன் அதாவது முதலிலே நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற கழிவுகள் கூடாத எண்ணங்கள் இதுகளை எப்படி நாங்கள் அகற்ற எல்லோரும் சொல்கிறார்கள் நாங்கள் மாற வேணும் நல் நன்றாக இருக்க வேணும் ஆனால் உண்மையாக அந்த அந்த உள்ள உள்ளார்ந்த மாதை ஆராய்ஞ்சு அதை அகற்றுறதுக்கு அந்த மனநிலை என்பது எங்கள இந்த சரீரம் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அது சம்பந்தமான ஒரு மெடிடேஷனை நான் படித்தேன் அப்பொழுது நான் கண்ணை மூடி தியானம் செய்கின்ற பொழுது முதலிலே எந்த ஒரு துயரம் ஒரு ஒரு இழப்பு கூட நான் என்னுடைய சகோதரர்கள் இழந்திருக்கிறேன் அந்த இழப்பு கூட என்னை வந்து என்ன மைண்டை மாற்று டக்குன்னு நான் சோர்வடைவேன் நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் என்ன சோர்ந்துருக்கிறீர்கள் இதை உருவாக்குறது நான் தான் வேறு யாரும் இல்லை இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்களுக்குள்ளே தான் உருவாகுது நாங்கள் வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் வெளியிலே குறைகளையும் வெளியிலே எது ஒன்று இருக்குன்னு தேடுகிறோம் ஒன்றுமே இல்லை எல்லாமே எங்களுக்குள்ளே தான் அந்த மாற்றங்கள் இருக்கிறது அப்போ ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக நான் எனக்குள்ளே இருக்கிற கூடாத எண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த வெளியூரில் சொல்கிறாங்க மூச்சோடு நான் அனுப்பி தேவையான எண்ணவோ அதை என்னுடைய மைண்டிலே வளர்த்து கொள்றதனாக மாற்றி அந்த தான் இந்த சிறுவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குவேன் இப்போ அவர் இந்த விஷயங்கள்லாம் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ யோகாசனமாக இருக்கட்டும் இந்த கலைக்கூடான பயணமாக இருக்கட்டும் அவர்களிடத்துல மாற்றங்கள் இருக்கிறதா நிச்சயமாக நிச்சயமாக நிறைய மாற்றம் இருக்கிறது அதாவது நான் கடுமையான போதைக்கு அடிமையானவர்களை உடனடியாக மாற்றிவிட முடியாது அது அது போய் வேலை இன்று ஒரு பெரிய அடிமையானவர்களை நாளைக்கு மாற்றுவதற்கு அது வந்து உண்மையிலே யதார்த்தமானது உண்டு அவர்களோடு கடுமையாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அந்த அது சம்பந்தமான தாக்கத்தை நாங்கள் சரியான முறையிலே சொல்ல வேண்டும் அது அந்த சமூகத்தை எப்படி என்ற விஷயத்தை அதை அன்பாக ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு ஒவ்வொன்றாக கற்று அஹ் ஒரு நூற்றிலே ஒரு ஒன்று ரெண்டு பேரை தான் நாங்கள் மாத்தலாம் எல்லாரும் அந்த அதுக்கு அடிமை ஆயிட்டம் என்று சொன்னா அது அதுக்கு முழுமையான அடிமையானவர்களை டக்குன்னு மாத்தல அது உண்மையிலே நான் என்னுடைய இந்த விஷயத்திலே கண்ட ஒரு பெரிய அனுபவம் அதை அதைவிட சிறுவர்கள் ஓரளவுக்கு அதுக்கு அடிமையாக நவர்கள் இருப்பவர்களை கூட நாங்கள் காப்பாற்றி விடலாம் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் அடிமை ஆயிட்ட ரெண்டா பத்து பேர் அதை அவரை சுற்றி அந்த அடிமைக்குள்ளே தான் இதாக இருக்கிறோம் நம்ம இந்த சமூகம் அப்படியாக இருக்குதுண்டா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இழப்பை நாங்கள் பார்த்து ரசிக்கிறவர்களாக என்று இருந்தது சமூகம் இருக்குது அது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம் ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து அதை வேடிக்கையான மனநிலையோடு பார்க்கின்ற அந்த மெனநிலை இருக்கிறது இப்போ இந்த விஷயங்கள்லாம் அந்த மண்ணிலே முல்லைத்தீவு மண் என்பது எங்களுடைய பாரம்பரியமான ஒரு பூமி அந்த பூமி நடந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சம்பந்தமாக நீங்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கீர்கள் இப்படி செய்கிற போது ஒரு தன்னார்வ பணியாக வெற்றி செய்கிறீர்களா அல்லது யாராவது உங்களுக்கு இதற்கு ஒரு ஆதரவுகளை கொடுக்குறார்களா சமூகம் எப்படி பார்க்கிறது இந்த விஷயங்கள்லாம் வெற்றியும் உண்மையிலே இதுக்கு வந்து சில என்ஜிஓ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஐஓஏஎம் முதலாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் முதலாவது என்ஜிஓன்று ஹெல்ப் பண்ணி எனக்கு ட்ராமா செய்திருந்தேன் சின்ன சின்ன என்ஜிஓ வர வர சின்ன சின்ன என்ஜிஓக்குள்ளாக கூடாக நான் ட்ராமாக்களை செய்தேன் அதை விட முள்ளத்தீவிலே ஏஜிஓவிஸ் அந்த அந்த பணியாளர்கள் கூட என்னை கூப்பிட்டு நாடகங்கள் செவிப்பார்கள் வேற வேறு யோகாசன பயிற்சி பட்டறைகளை இப்பொழுது செய்வதற்கு சிறு ஊதியம் எனக்கு தருகிறார்கள் அதை தந்து நான் செய்து இருக்கிறேன் இப்படியாக அந்த அவர்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய இருக்கிறது அதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற போது சமூகம் இப்படி நீங்கள் பணியாற்றுகிற போது சமூகம் எப்படி தன்னுடைய ஆதரவை தருகிறது உண்மையிலேயே ஒரு சமூகம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றா நிறைய பேர் எதிர்ப்பு தான் ஒரு ஒரு மிக பிள்ளையான ஒரு ஆட்டிடியூட்டோடு இருக்கிற பொழுது நாங்கள் நல்ல விஷயத்தை சொல்கின்ற பொழுது எங்களே ஒரு பிழையானவர்களாக பார்க்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது அது உண்மையிலே எப்படி சொல்வதென்று தெரியல இப்போ நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்கின்ற பொழுது இது ஒரு தேவை இல்லாத விஷயம் என்றதை கூட நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் எங்களுக்கு தெரிகிறது இது கட்டாயமாக இந்த மாற்றம் உருவாயினாத்தான் எங்களுடைய இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றம் உண்மையான மாற்றம் உருவாகும் அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் ஓரளவுக்கு கற்றிருக்கிறபடியாக அதை எப்படியாவது நாங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஃபோரம் தியேட்டர் என்ற ஒரு அரங்க முறை உண்டு அதாவது நமது சமூகத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை அப்படியே கதையாக எழுதி ஒரு பதினைந்து நிமிடத்துக்குள்ளே அதை கதையாக்கி ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்குது கட்டங்கட்டமான அந்த அழிவுகள் எப்படி ஒரு குடும்பத்தில் போய்கொண்டிருக்கோம் கடைசியாக பார்த்தா ஒரு முற்று முழுதான அழிவை நாங்கள் சந்திப்போம் அந்த அழிவுக்கு பிறகுதான் நாங்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சு அடைய இப்படி நடந்துட்டுது என்ற ஒரு நிலைமைக்கு விற்க அப்போ வெள்ளம் பெற முதல் அணகட்டுங்க கொண்டு சொல்லி எல்லா விஷயத்திலையும் தான் சொல்லியிருக்கு வாழ்க்கையிலேயும் தான் அந்த வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு முற்று அழிவை சந்தித்து அந்த அழிவுக்கு தான் அவர்கள் அடைய இப்படி நடந்தது அது எப்படி நடக்குது யாரால் நடக்குது எப்படி அதை நாங்கள் பாதுகாக்கலாம் அந்த பிரச்சனைகளை எப்படி உதாரணத்துக்கு ஒரு 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 பிள்ளை உண்டு ஒரு தவறான ஒரு பிரச்சனையில் மாட்டுப்படுறாண்டு பே ஒரு பிள்ளையான நபர் ஒரு காதல் வேலையில் சிக்கிப்பட்டு அவள் தன் தற்கொலை முயற்சிக்கு போகிறான் அப்போ இது உடனடியாக நடக்காது அதுக்கு பின்னால் நண்பர்கள் இருப்பார்கள் ஆறோ ஒருவர் தெரிவார் இது பிரச்சனை தானென்று தெரிஞ்சாலும் நாங்கள் அதை பிரச்சனை என்று சொல்லாமல் அப்படியே விட்டு விடுவோம் ஆனால் அது கடைசியாக போய் முடிகிற இடம் ஒரு பாரிய ஒரு அழிவாக இருக்கும் அந்த அழிவில் தான் நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வழிக்கிடுவோம் எல்லோரும் அதில் தான் ஐடியாவும் சொல்ல வலிக்கிடுவோம் அப்படி என்று இல்லாமல் நாங்கள் முதலிலே இது இப்படி போனால் இங்கே இப்படி தான் நடக்கும் பார்த்த தனி நிறைய பேர் தற்கொலை செய்கிறார் உண்மையிலே இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒரு வேதனைக்குரிய விஷயம் அது வந்து எங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் ஃபுல்னஸ் தான் நான் நினைக்கிறேன் அதாவது தன்னம்பிக்கை எங்களை நாங்கள் கொண்டோல் பண்ணுகிற அந்த மைண்ட் கட்டிய நாங்களே சிந்தித்து சந்தர்ப்பம் என்பது அந்த இடத்துல இல்லாமல் இருப்பது மூன்று நான்கு துறைகளுக்கு என்பது இன்னும் ஒரு உடல் மொழி சம்பந்தப்பட்ட கலை இசைத்துறை என்பது இன்னும் ஒரு கலையினுடைய வடிவம் நாடகத்துறை இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த துறைகள் மூன்று வேறுபட்ட துறைகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட துறைகளுக்குள்ளே இருக்கிற போது ஒரு சமூகத்தை அல்லது ஒருவனை கட்டா ஒரு கட்டியமைத்து சரியான முறையில் நிறைப்படுத்த வேண்டும் என்றால் எந்த துறையால் சாத்தியப்படும் என்று நினைக்கிறீர்கள் உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்வி இதை வந்து நான் அதாவது மேலிடத்தில் இருக்கின்றவர்கள் அதாவது ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்கள் அதிலே முதலிலே நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இப்போ கீழ் மட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டு என்னத்தை செய்தாலும் அங்கே வந்து பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறதுன்றது இருக்காது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒவ்வொரு பொறுப்பு வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் உண்மையாக சரியான மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் மட்டும்தான் அந்த நாங்கள் நினைக்கின்ற அந்த உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றுதான் என்னுடைய கேட்டக்கூடிய விஷயம் என்பது வேறு இப்போ யோகாசனம் மூலமாக ஒருவரை மாற்றி அமைக்க முடியுமா திருத்த முடியுமா இல்லாவிட்டால் இசை மூலமாக அல்லது நாடகம் இந்த மூன்று வேறுபட்ட துறைகள் இருக்கிறதன இந்த துறைகளிலே எது ஒருவரை வேகமாக கட்டியமைத்து அவனை சமூகத்தில் நல்வழிப்படுத்துவதோ இதில் வந்து யோகா வந்து பிரதானமான ஒன்று யோகாசனம் நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய அஹ் சரீரம் சம்பந்தமான முதலில் சொன்ன பொழுது எல்லா விஷயத்தையும் நாங்களே அறிந்து விடுவோம் மற்ற அந்த தியான பயிற்சி நாங்கள் காலையில் ஐந்து மணிக்கு எழும்பி செய்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி சக்தி என்று சொல்வாங்க அந்த சக்தி எங்களுக்குள்ளேயே நிறைகிறது அப்பொழுது எங்களுக்குள்ளேயே தேவையில்லாத அந்த கூடாத கழிவான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்களாவே அதை துப்புரவு செய்து விடுவோம் அப்போ இந்த அதாவது இந்த யோகாசனம் என்றது இது நான் இதை பற்றி நிறைய சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அது வந்து ஒரு மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் அதை விட இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உடல்ல எங்களுக்கு பயிற்சிகள் செய்கிற இதுகள் இல்லை சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதாவது இப்போ சொல்ற இந்த தேவையற்ற கெமிக்கல்கள் அந்த உணவு வகைகள் அதுகளை கூட சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு போகிற ஒரு நிலைமை இருக்கிறது இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே பாரிய வருத்தங்களோடு ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இதெல்லாம் காரணம் மெயினானது ஒன்று நாங்கள் மைண்ட் ஆன உணவு பழக்கம் இல்லை அடுத்தது எங்களை நாங்களே அறிந்து கொண்டு எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற அந்த மனநிலை இல்லை இப்போ நான் சொல்கிறேன் என்னெண்டா இப்போ ஒரு பைக்கில் ஓடிட்டு போகிறோம் அஹ் நடக்க போனா பிரேக் அடிக்கிறோம் பைக்கில் நிற்கிது அதே மாதிரி எங்களை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகள் என்றது முக்கியம் இப்ப கோபம் ஒன்று வருது எனக்குள்ள இந்த கோபம் கூட என்ன கட்ட உழ்த்து விட்டு ஒரு பாரிய ஒரு அழிவில் கொண்டே முடியும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த யோகா வந்து மிக முக்கியமானது மூச்சு பயிற்சி பிரதானமானது மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை சரியாக நாங்கள் எடுத்து விடுகின்ற பொழுது இந்த கோபம் எல்லாம் அது அதாவது எங்களையே நாங்களே நோய் வாய்ப்படுத்துகிறோம் ஒரு சாதாரண சின்ன பிரச்சனைக்கு பெரிய அளவிலே நாங்கள் இமோஷன் ஆகிறோம் இமோஷன் ஆகின்ற பொழுது எங்களுடைய உள்ளே இருக்கின்ற நரம்பு தொகுதிகள் எல்லாம் பழுகடைகிறது அப்போ உதாரணத்துக்கு அந்த விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அதற்கு கட்டாயம் எல்லாரும் இந்த காலத்திலே யோகாசனம் செய்தால் நல்ல ஒரு பிரதிபலன் அவர்களையும் மாற்றும் இந்த சமூகத்தையும் உருவாக்கும் என்பது தான் என்னுடைய மற்றது நான் சொன்ன சொன்னபோது இந்த பிரபஞ்சம் இது உண்மையானது ஒன்று நாங்கள் இன மத மொழி கடந்த ஒரு உண்மையாக எங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஐம்பூதங்களுடைய எங்களுடைய அதை பற்றி நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் நீர் நெருப்பு ஆகாயம் இப்படியான இது அங்கே நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய வேண்டும் இல்லை யோகா கலை என்பது மன சார்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு பயிற்சியை கூட இருக்கிறது தாண்டி இசைத்துறையிலும் உங்களுடைய பயணம் என்பது சென்று கொண்டிருக்கிறது அந்த பயணம் எப்படி இருக்கிறது இப்பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல்வேறு கலைஞர்கள் இருக்கிறார்கள் அங்கே எங்களுக்கான அந்த இசைத்துறைக்கான வாய்ப்பு இல்லை அங்கே ஒரு இசைக்குழுவை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அப்பொழுதுதான் நான் முல்லைஸ்வரங்கள் என்ற ஒரு இசைக்குழுவை முள்ளத்திலே உருவாக்கி உண்மையிலே அதுக்கு நிறைய பேர் நான் என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் இப்படி பலர் இன்றும் அந்த இசைக்குழுவை நன்றாக கொண்டு வர வேண்டும் என்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதிலே பேரை தனிப்பட்ட ரீதியிலே குறிப்பிடவில்லை ஒருவரையும் ஆனால் உண்மையிலே இந்த வேளையிலே இந்த முல்லைஸ்வரம் இசைக்குழுவுக்காக எனக்கு உறுதுணையாக நிற்கின்ற அத்தனை உறவுகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஐபிசி தமிழின் ஊடாக நான் உங்கள் நேர்கானில்லை உண்மையிலே இந்த முல்லேஸ்வரம் இன்று ஒரு பிரமாண்டமான ஒரு இசைக்குழுவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அத்தனை அதாவது யாழ் மாவட்டம் தென்னிலங்கையில் இருக்கின்ற அத்தனை கலைஞர்களும் எங்களோடு இணைந்து ஒரு உறவு பாலமாக கூட இன்று இசைக்கலைஞர்களுக்குள்ளேயே கூட பல முரண்பாடுகள் இருக்கிறது நான் அந்த இசைக்குள்ளிலே பாட மாட்டேன் நான் இந்த இசைக்குள்ளிலே பாட மாட்டேன் நான் அதிலே இதெல்லாம் எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்துக்கொள்கிற ஒரு விதமான குரோதம் அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக எப்போ இணைந்து ஒற்றுமையாக அன்பாக செயல்படுகிறோமோ அன்றுதான் எங்களுக்கான அந்த வெற்றி அந்த களமாய் அமையும் ஆனால் முல்லேஸ்வரத்தை பொறுத்தளவிலே நிறைய கலைஞர்கள் அதுக்கான ஆவணம் கூட நான் உங்களுக்கு தருகிறேன் கணிசமான நூறு வீத கலைஞர்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரே மேடையிலே நின்று நாங்கள் சோ செய்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக அந்த அதாவது இசை என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்துகிற உண்டு எத்தனையோ நோய் நோய்வாய்ப்பட்டு யுத்தத்திலேயே அதாவது பல இழப்புகளை சந்தித்தவர்களே கூட அவர்களுடைய மைண்டிலே ஒரு விதமான ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றது ஒரு பெரிய வளம் உண்மையில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இத்தனை தூரம் இத்தனை விதமான பணிகள் இந்த மண்ணிலே ஆற்றப்பட வேண்டி இருக்கிற போது அத்தனையே மிக எளிதாக செய்து கொண்டார்கள் உண்மையிலே சிலர் வந்து தங்களுடைய இழப்புகளுக்கு பிறகு நாங்களே இந்த உலகத்திலே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சிந்தித்துக்கொண்டு நாங்களே எங்களை தாழ்த்தி கொள்கிறோம் அவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் மகிழ்ச்சிகரமான விஷயம் நாங்கள் அழைக்கிற போது கூட மிக நீண்ட தூரம் மாவட்டங்களுக்கு இடையிலே பயணம் செய்து எங்களுடைய கழகத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் இந்த ஐபிசி கலையகம் என்றது நான் முதல் முதலாக இன்று தொண்ணூற்றி இந்த கலைப்பயணத்தை செய்தாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலையும் நான் நேர்காணல் கொடுத்ததோ நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்னுடைய விஷயங்கள் வெளியிலே வந்தது என்பது குறை ஒரு சில பேப்பர்கள் என்னை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐபிசி கலையத்துக்கு நான் என்னுடைய இதயத்தின் நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்னையும் ஒரு கலைஞனாக ஏற்று என்னை இங்கே அழைத்து இத்தனை விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்தீர்கள் உண்மையிலேயே இந்த ஐபிசி தமிழ் இந்த உலகம் பூராவும் வாழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய தமிழர்களுடைய ஒரே ஒரு உலகத்தமிழ் டிவியாக இது இயங்கி மிகவும் அளவிலே அது வியாபிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது நான் கடவுளையும் வேண்டிக் கொள்கிறேன் அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அவர்கள் வாழ்விலே சிறக்க வேண்டும் என்றும் நானும் கூறிக்கொள்கிறேன் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒருவரை இன்றைய நாளிலே விருந்தினராக அழைத்து கௌரவிப்பதிலே நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம் பல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பயணம் என்பது இவரிடத்தில் இருக்கிறது இசை நாடகம் யோகா கலை இப்படி பல்வேறுபட்ட துறை கூடிய ஆளுமைகள் இந்த மண்ணிலே இருப்பது என்பது அருது அதுவும் அதைவிட சமூகத்திலே உள்ள சிறு வயதிலே பெற்றோர்கள் இழந்துவிட்டாலும் சகோதரர்களை இறுதிப்போருள் இழந்தாலும் கூட இந்த சமூகத்தினுடைய அக்கறையோடு பயணிப்பது என்பது மிக குறைவாக இருக்கிறது இப்படியானவர்களையும் இந்த காலம் தன்னுடைய கனதியான பணிகளை ஏற்றி போற்றி பாராட்டும் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு மற்றும் சந்திக்கலாம் வணக்கம்